ஆதவன் செய்திகளுக்காக நாம் மத்திய மாகாண சபையினுடைய உறுப்பினர் அசாத் சாலி அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தனது உயிருக்கு ஆபத்து என்று போலீசில் ஒரு முறைப்பாடு செய்திருப்பதாக நாம் அறிகின்றோம். இதனுடைய உண்மை தன்மை என்ன? மகிந்த ராஜபக்சே தோத்த நாளிலிருந்தே பூச்சாண்டி தான் காட்டிக்கொண்டிருக்கிறாரு. இப்ப பஞ்சல் பஞ்சல் பஞ்சலையா பேசி சிங்கள மக்களை இன்றைக்கு குழப்பி கொண்டு சிங்கள மக்களுக்குள்ள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு என்னமோ செஞ்சிட போறான், மைத்திரிபால கொடுத்துட போறான், காணியெல்லாம் பிரிச்சு கொடுக்க போறான், இடத்த கொடுக்க போறான், நாட்டை கொடுக்க போறான்னு சொல்லி தான் கேம்பெயின். அதனாலதான் பஞ்சலில் தான் ஹெட் குவார்டர்ஸ் வச்சுக்கார், பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் நடத்தவே பஞ்சலில. இப்ப நினைக்கிறாரு சிங்கள மக்கள் அப்படி ஆக்கி ஒரு கலவரம் உண்ட ஜூலைல போனதுக்கு ஒரு பிரெஞ்சு பிரச்சு கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த காலத்துல மைத்திரிபாலும் எங்க அரசாங்கம் இடம் கொடுக்க போறது இல்ல. மைத்திரிபால கிளியரா சொல்லி ஆக்கி மகிந்த ராஜபக்சே நாமினேஷன் கூட இல்லை என்று சொல்லி, அதனால இப்ப அவர் பாக்குறாரு சிம்பத்தி எடுத்துக்கொள்றதுக்காக என்னையே கொள்றதுக்கு ஒரு குழு. இன்றைக்கு மைத்ரிபால லைஃபுக்கு தான் டேஞ்சர் இருக்கிறாங்க, மகிந்த ராஜபக்சே எந்த டேஞ்சரும் இல்லை. எனக்குதான் அவர் டேஞ்சரானவர் நினைக்கிறாரு சொன்னா அவர் வீட்டுல தான் இருப்பாரு. அவர் தோத்து பேசும் கூட பஞ்சல் பஞ்சலையா வந்து எல்லாத்துலயும் மீட்டிங் வைக்கிறாருன்னு சொன்னா காரணம் அவருக்கு வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து இந்த பிரதம மந்திரி ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் தான் ஆசை தான் அவருக்கு. அதனால அவர் எல்லா பூச்சாண்டி விளையாட்டும் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அதுக்கேத்த விமல் வீரவன்ஸ், தினேஷ் குருவர்தன, வாசுதேவ நாணயக்கர் எல்லாரும் செய்யறேன்னு சொன்னா அவங்களுக்கு தனி அரசியல் கேட்கலாம், தனி எலெக்ஷன் கேட்டு அவங்களுக்கு வரையலா. அதனால மகிந்த ராஜபக்சே கூப்பிட்டு ஒரு மூணாவது போஸ்ட் சரி நாங்க பண்ணுவோம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ரெண்டுக்கு வாடுவோம். இது மகிந்த ராஜபக்சே சரித்திரமே அப்படித்தானே, எந்த ஒரு கட்சியும் நிம்மதியை இருக்க விடுறது இல்லை. இலங்கையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியும் ரெண்டுக்கா மூணுக்கா நாலுக்கா உடைச்ச சரித்திரம் தான் மகிந்த ராஜபக்சே. இன்று அவருடைய கட்சியை கூட ரெண்டுக்கா பிளவு பண்றதுதான் மகிந்த ராஜபக்சே. அதனால மகிந்த ராஜபக்சே பொறுத்தவரை அவருக்கு எந்த த்ரெட்டும் இல்லை. த்ரெட் இருந்தா மைத்ரிபால சிசிஐ மட்டும்தான் இருக்குது. அதனால இது மக்களுடைய அனுதாபத்தை எடுத்து அரசியல் செய்யணுன்ற நோக்கத்துலதான் மகிந்த ராஜபக்சே இவ்வளவு செய்தார். நிமல் ஸ்ரீவாரடி செல்வா, அனுரோ பிரியதர்சன ஐயாப்பா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவங்க நிமல் ஸ்ரீபாலைய பொறுத்தவரை ஸ்ரீலங்கா சுதந்திரத்தை முன்கொண்டு போனோம் மகிந்த ராஜபக்சே தேவையில்லை என்னத்தோட அவங்க இருக்காங்க. ஆனா மைத்ரிபால சிசேனைக்கு விலங்கி போச்சு. இது போல சுஷில் பிரேம ஜெயந்தும் அனுரோ பிரியதர்சன ஐயாப்பாவும் இல்ல ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்கன்றது என்ன அவருக்கு தோன்றிருக்கு. இதுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. இப்ப நேற்று கூட நாலு பிரதி அமைச்சர் மாதிரி நேற்று இதாக்கினாங்க. ஏன்னு சொன்னா மகிந்த ராஜபக்சேக்கு தேவையான மாதிரி அமைச்சு கொடுக்கறதுக்கு சில பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள இதை ரெண்டா பிரிவு பண்ணணும், மைத்ரிபாலையும் மைந்தி பிரிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு கூட்டம் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்குது. அதனால இதுக்குள்ள பெரிய ஒரு கான்ஸ்பிரசி ஒன்று இருக்குது. இதுக்கு நிறைய என்ஜிஓ ஃபண்டிங்ஸ் வந்து கொண்டிருக்கு. மகிந்த ராஜபக்சே ஏற்கனவே நாட்டுல களவாண்ட சல்லி எல்லாத்தையும் போட்டுதான் இந்த வியாபாரம் பண்ணுவோம். இப்ப எங்க சார் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொல்ல அந்த மீட்டிங்கு இந்த மீட்டிங் சல்லியை செலவழிக்கும்னு பேசி மஸ்ட் ஆல் பண்ண போறது கூட மகிந்த ராஜபக்சே சல்லி கொடுக்கறாருன்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு உண்மை. ஆக இது ஒரு தேர்தலுக்கான நாடகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாடகம் 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 கட்டாயமா நாடகம். நன்றி.